Hi friends, welcome back to SHACREATION. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அது கூடவே இந்த சிம்பிளான டெக்கரேஷனும் நம்ம பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவன் அவசியம் இல்லை. ஓவன் இல்லாதவங்களும் ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை நம்ம வீட்டில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, 2 pinch சால்ட்டு சேர்த்து நல்லா இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1/2 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம மைதா எடுத்த சேம் கப்பில் 1 cup அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கலாங்க. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 2 seconds இதை பீட் பண்ணிக்கோங்க. பீட் ஆனதும் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் கூட நம்ம பீட் பண்ணிட்டோம்னா இந்த எக்கு வந்து நல்லா ஒயிட்டாக மாறிடும். இந்த மாதிரி ஒயிட்டாக ஆனதும் 1/2 cup அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மைதா மிக்ஸும் அது கூடவே 1/2 cup அளவுக்கு பாலும் சேர்த்து நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மிக்ஸை 3 times இதில் பிரித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி மில்கை வந்து 2 times இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால நம்மளோட கேக் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் நல்லா பெர்ஃபெக்டான கேக் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ 1/2 cup அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். திரும்பவும் மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பால் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நான் இன்றைக்கி வந்து ஓட்டிஜில் ஒன்று ஸ்டவ்வில் ஒன்று வச்சு பேக் பண்ண போகிறேங்க. நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அந்த பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட்டான பாத்திரத்தில் நம்ம கேக் டின் வச்சுட்டு ஒரு 25-30 நிமிஷம் போல் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுவே ஓடிஜி ஓவனாக இருந்துச்சுன்னா 180 degrees ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட்டான ஓடிஜி ஓவனில் நீங்கள் வந்து 25 ஒரு 30 minutes வச்சு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எப்படி 30 minutes ஆகுங்க. நீங்கள் 25 minutes ஆனதும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நான் வந்து 2 7-inch கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் அந்த பேட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் அந்த கேக்கை பேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மணல் அப்புறம் சால்ட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு இந்த கேக்கு டின்னை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kilo வரும். 130-140 rupees தான் இது வருங்க. இது வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாக்லேட்டு. இது எசன்ஸ் கடைகளெல்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு. இதை நம்ம வந்து ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேங்க. அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நினைஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். இதை வந்து நம்ம கேக்குக்கு சைட்லெலாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஓடிஜிலையும் ஓவன்லையும் வச்ச கேக் வந்து பேக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். சேமாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டான டேஸ்டான கேக்குங்க. எப்போவுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகாமல் இந்த மாதிரி தான் கேக் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து க்ரீம் நம்ம பீட் பண்ணக்கூடிய பாத்திரமும் பிளேடும் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பில்ஸ்பெரியோட டாப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். அதில் 2 cup அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. புஷ் கம்பெனியோட வெனிலா எசன்ஸ் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், மணமாக இருக்குங்க. இதில் வந்து 1/2 tablespoon அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கூட 4 tablespoon அளவுக்கு பவுடர் பண்ணனா சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு 1, 2, 3 அப்படின்னு ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பீட் ஆகிறதுக்கு எனக்கு 1-3 minutes போல் ஆச்சுங்க. அடுத்ததான் கேக் வெட் பண்ணுறதுக்கு சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 cup அளவுக்கு சூடான பாலில் 1/2 cup அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 tablespoon அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம கேக் வெட் பண்ணக்கூடிய சிரப்பு. நீங்கள் வந்து சூடான பாலும் சூடான தண்ணியும் சேர்க்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை 2 layers கட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா கேக்குக்கு ஃபில்லிங்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒயிட் சாக்லேட் கனஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன், துருவி வச்சிருக்கேங்க. அது கூட அரை கப் அளவுக்கு நல்ல சூடான விப்பிங் கிரீம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒயிட் சாக்லேட் கனஸ் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேக் போர்டில் வந்து க்ரீம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுக்கலாங்க. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மில்காக நல்லா வெட் பண்ணிக்கலாம் கேக்கை. அடுத்தது நம்ம க்ரீம் கொடுத்துக்கலாங்க. க்ரீமுக்கு மேலே சாக்லேட் கனாஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட் மூணு நட்ஸும் நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லேயரில் நான் கொடுத்துக்க போகிறேன். என்கிட்ட இப்போ செரி இல்லை. செரி இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா செரி கூட கொடுத்துக்கலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குங்கும் போது செரியும் கொடுப்பாங்க. இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நான் வந்து நாலு லேயரும் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனாலும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நாலாவது லேயர் வச்சுட்டுங்க. மில்கெல்லாம் நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா க்ரீம் வந்து எல்லா சைடும் ஒரே அளவாக வருங்க. பிக்னஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சைடில் எல்லா பக்கம் க்ரீம் கொடுத்துக்கலாங்க. க்ரீம் கொடுத்துட்டு ஒரு க்ரம் கோடு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து கேக் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்து க்ரீமில் வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு லைனாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே வெளியும் கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ரெட் கலர் வந்து ஓரத்தில் கொடுத்துட்டு அடுத்தது க்ரீம் ஒயிட் கலர் க்ரீம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ரோஸ் பெட்டல் நாசல் போட்டிருக்கேங்க. அதில் நம்ம வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நாசலை இப்படி இந்த சைடை திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான், ஈஸியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சு எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளே கொடுத்துக்கலாங்க. கிரீன் கலர் க்ரீம் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்காங்க. ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியாக தெரியற மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி கேப்ல எல்லாம் கிரீன் கலர்ல ஸ்டெம் மாதிரி கொடுத்துட்டு ரோஸ் பெட்டல் நோஸ்லால ரெண்டு பெட்டல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்க போறேங்க.
அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி சைட்ல எல்லாம் கொடுத்துக்கலாங்க. நான் சாதாரணமாக ஒரு அட்டை மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன், அதில் வந்து சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் வச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் கேக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு எடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.